இந்த திராவிட பேரியக்கத்தின் அரசியல் வடிவமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மண்டல மாநாட்டு தலைவர், கொள்கை வீராங்கனை, துணை பொதுச் செயலாளர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த மண்டல மாநாட்டில் தமிழகம் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஈரோட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்து எப்படி நடக்கிறது, எப்படி இருக்கிறது என்றெல்லாம் படமெடுத்து செலுத்தி அனுப்பி கொண்டிருக்கும் எத்தனையோ பேர் இங்கே சுற்றி நிறைந்திருக்க, இந்த தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று கருதுகின்ற அயோக்கியர்களாக இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கிற வர்ணாசிரமவாதிகளின் கூட்டத்தின் நெடுபடிகளாக இருப்பவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து கமண்டலங்களை எல்லாம் ஓட வைக்கின்ற அளவிற்கு மண்டல மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆர்வீர் அண்ணன் கழகத்தினுடைய செயல் தலைவர், இந்திய துணைக்கண்டத்தின் தலைவர்களெல்லாம் இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதையை தமிழனுக்கு அளித்து கொண்டிருக்கிற தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் அரசியல் வடிவம், கலைஞரின் எதிரொலி ஆர்வீர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்களே, மற்றும் உள்ள அருமை நண்பர்களே, வருணாசிரமத்தால் வந்த கேடு, இங்கே பேசியவர்கள் எல்லாம் காலையிலே இருந்து வருணாசிரமத்தை பற்றிதான், வருணாசிரமத்தால் வந்த தொல்லைகளை பற்றிதான், அந்த கேடுகள் எப்படி களையப்பட வேண்டும், இவைகள் எப்படி மீண்டும் எழுந்து வருகின்றன என்பதையெல்லாம் சொல்லுவதற்கு முன்பாக அருமை நண்பர்களே, இந்த மாநாட்டு திடலிலே இந்த தலைப்பை எனக்கு அளித்ததற்காக தளபதி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், 2/9/1944 2/9/1944 சேலம், நம்முடைய இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களும் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் கழகத்தினுடைய முன்னோடிகளும் கலந்து கொண்ட அந்த மாநாடு, அந்த மாநாடு என்ன தெரியுமா? பெயர் மாற்ற மாநாடு. ஜஸ்டிஸ் பார்ட்டி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அந்த பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றி தீர்மானத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வருகிறார். தந்தை பெரியார் அவர்கள் தலைமையேற்க அந்த மாநாட்டிலே அறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த தீர்மான காப்பியினுடைய நகலை கொண்டு வந்திருக்கிறேன். காரணம், கலைஞரின் உடன்பிறப்புகள் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேச மாட்டார்கள், எதையும் சொல்ல மாட்டார்கள் என்பதற்காகவே அந்த தீர்மான நகல். அதிலே சிலவற்றை அறிஞர் அண்ணா நிறைவேற்றிய தீர்மானத்தை தளபதி அவர்களே இந்த மண்டல மாநாட்டில் மீண்டும் ஒருமுறை அந்த தீர்மானத்தினுடைய சில பகுதியை நான் படிக்க விரும்புகிறேன். அருமை பெரியோர்களே, அறிஞர் அண்ணா அவர்கள் படிக்கிறார், தந்தை பெரியார் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய இதயமெல்லாம் உயிரெல்லாம் நிறைந்திருக்கின்ற உணர்வோடு கலந்திருக்கின்ற உத்தம தலைவர் கலைஞர் அவர்களை எண்ணிக்கொண்டே நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்களே, அண்ணா படிக்கிறார், பாருங்கள் சேல மாநாட்டு தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் கட்சி அரசியல் தீர்மானங்கள். இரண்டாவது தீர்மானத்தை மக்கள் பிறவியினால் ஜாதி பேதம் கற்பிக்கப்பட்டிருப்பதையும் அவற்றுள் உயர்வு கற்பிக்கப்பட்டிருப்பதையும் இந்த கழகம் மறுப்பதோடு அவைகளை ஆதரிக்கின்ற போதிக்கின்ற கொண்டு இருக்கின்ற மதம், சாஸ்திரம், ஸ்மிருதி, புராணம், காவியம் ஆகிய முதலான எவற்றையும் பொதுமக்களுக்கு சிறப்பாக நம் கழகத்தவர்களும் பின்பற்றக்கூடாது என்று தீர்மானிப்பதோடு
நம் மீது சுமத்தப்படாமல் இறக்க வேண்டிய காரியம் தீவிரமாக செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டன. 74 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்திலே அறிஞர் அண்ணா அவர்களால் படிக்கப்பட்ட அந்த தீர்மானம், திராவிட பேரியக்கத்தின் அரசியல் வடிவம் முன்னேற்ற கழகம், முன்னேற்ற கழகத்தின் முத்தாரம் நமது ஆருயிரண்ணன் தளபதி அவர்கள், இன்றைக்கு எத்தனை காலங்கள் கடக்கும், ஆனால் இன்றைக்கும் வர்ணாசிரமத்தால் வந்த கேடு என்ற தலைப்பிலே நீ பேசி என்று சொல்லுகிறார் என்றால், 1944 இருந்து இந்த இயக்கம் இல்லை என்றால் நாம் மனிதர்களாகவே வாழ்ந்திருக்க முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் அண்ணா அவர்களுடைய இந்த தீர்மானத்தை மிக தெளிவாக 2வது தீர்மானத்தை தொடர்கிறார். வருண சிரம தர்மம் என்கிற கொள்கையையும் அதன் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன் என்கின்ற பிரிவையும் இக்கழகம் ஒப்புக்கொள்வதில்லை என்பதோடு அக்கொள்கைகள் எந்த முறையில் இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டியவைகள் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. மனிதனை மனிதன் தீண்டாமை பார்ப்பதும், ஒன்றாயிருந்து உண்ணாமை இருக்க செய்வதும், கோவிலுக்கு சென்றாலும் தொழுகச் சென்றால் தொழுகாமையும், ஒன்றாக போக விடாமல் முதலிய தன்மைகளை கொண்ட இவைகளை ஒழிக்க வேண்டும் என்று இந்த இயக்கம் தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானத்திலேதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி என்பது திராவிடர் கழகமாக வருகிறது. அருமை நண்பர்களே, நீண்ட நேரம் பேசுகின்ற பொழுது எல்லோரும் வருணாசிரமத்தினுடைய கொடுமைகளை சொன்னார்களே, அது என்ன வருணாசிரமம்? காலம் அதிகமாகிவிட்டது, இருந்தாலும் சிலவற்றை நான் பதித்தாக வேண்டும். தளபதியை சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிற கபோதிகளுக்கு சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற உங்களுக்கு சொல்லுகிறேன், அரசியல் என்னால் என்ற எவன் எவனோ எப்படியோ பேசலாம், ஆனால் இந்த வருணாசிரம கொடுமை என்பது இயக்கம், இயக்கத்தை நடத்துகின்ற தளபதி, அருகிலே இருக்கிறாரே இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை, தமிழன் எவனையும் தாழ்த்த மாட்டான், தமிழன் எவனுக்கும் தாழமாட்டான். முடிந்துவிட்டது வருணாசிரமம். 2 வரிகளிலே அந்த கொடுமையினுடைய நிலைப்பாடுகளை இங்கே எடுத்து சொன்னாரே இனமான காவலர் பேராசிரியர். அது நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க, என்னங்க வருணாசிரமம்? அவரும் டுபாக்கூர் பார்ட்டிஸ் தமிழனை வந்து பிடிக்கிறான். ரிக்வேதத்தில் பிரம்மன் சொன்னான், ரிக்வேதத்தில் பிரம்மன் யாரு? அவன் பொண்ணு சரஸ்வதியை அவனே கட்டிக்கிட்ட முட்டை பையன். அந்த பிரம்ம ரிக்வேதத்தில் சொல்றான், சாதியை பிரிக்கிறான், நெற்றியில் பிறக்கிறான், தோளில் பிறக்கிறான், தொடையில் பிறக்கிறான், காலில் பிறக்கிறான், இதில் எதிலுமே சேர்த்துக்க முடியாதவன சண்டாளன் பஞ்சமன் என்கிறான். இதுக்கு ஒருத்தன் ரிக்வேதம். இன்னும் ஒருத்தன் கீதையில் கிருஷ்ணன் சொல்றான், அவரு நெத்தி காலு தொடக்கை. அருமை நண்பர்களே, இங்கே பேசிய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள். டி எம் நாயர் சொன்னார், 30 ஆண்டு காலம் நான் டாக்டராக இருந்து பார்க்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இப்படி ஒரு விசித்திரமான பாடியே கிடையாதுரா, இது எங்கடா கண்டுபிடிச்சிங்க என்று சொல்லி, ஆரிய கடவுள்களின் உடலமைப்பே வித்தியாசம்தான் அவர் பேசிய அந்த செயல்களெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். நான் அதன் உள்ளே போகவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் தீர்மானத்தை சொன்னதை போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, என்ன செய்கிறாங்க தலைவர் பார்த்தாரு, இந்த காவி தூங்கிட்டு இருக்கு பாக்குறீங்களா, இந்த கொடுமைக்காரர்கள் உறங்கி விட்டார்கள் பாக்குறீங்களா? இல்லை நண்பர்களே, திராவிட தமிழனே, திராவிட தமிழச்சியே, நமக்கு வேற ஒண்ணும் கிடையாதியா? 1870 பிறகு ஒரு பிரிட்டிஷ்காரன் காலில் பார்ப்பனர்கள் போய் விழுந்து இந்து என்று கூப்பிடு கூப்பிடின் கெஞ்சி கூத்தாடி அவன் அரசியலுக்காக என்ன பண்ணான் தெரியுமா? எவனெல்லாம் கிறித்துவன் இல்லையோ, எவனெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னா, சட்டப்படிதான் நீ இந்து, உன்னுடைய பாரம்பரிய பழக்கப்படி இந்து ஒரு பயலும் கிடையாது. வைணவனாக இருந்திருக்கலாம், சைவனாக இருந்திருக்கலாம், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் குலதெய்வம் ஐயனாறு வீர காத்தவராய ஆரியமாலா எந்த இதுவும் வடநாட்டுக்காரனுக்கு தெரியாது. அவன் யார்?
உனக்கு சாமி கும்பிட கத்து தருவானா? உன்னை தொடக்கூடாதா? உன்னை பார்க்க கூடாதா? நீ நடக்க கூடாதா? இந்த அநியாய அக்கிரமங்கள் கொடுமைகள் வர்ணாசிரமத்தின் மூலமாக வந்து சேர்ந்தன. ஆனால் அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டுதான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் சொன்னேன், அதை மட்டும் சொல்லி தளபதியை சொல்லி முடிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கன்னியாகுமரி போனீங்கன்னா விவேகானந்தர் பாறையை வச்சு, புரட்சி துறவியான விவேகானந்தர், அவர் சனாதனத்தை ஏற்றுக்க மாட்டார். விவேகானந்தர் பாறையில் காவி கொடியை வச்சான் தலைவர் கலைஞர். 1989 முதல்வராக வந்ததற்கு பிறகு வள்ளுவர் சிறையை அங்கே அமைச்சார். வள்ளுவர் சிலையை அமைத்து இந்த தமிழனுக்கு வள்ளுவம் தானடா முக்கியம், வள்ளுவன் குமரியில் இருந்து இமயத்தை பார்க்கிறார் என்று அங்கே தனியாக ஒரு சிறப்பை உருவாக்கி காட்டியது நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் தான். இங்கே கூட அரசு இளவல் அரசு பேசும்போது சொன்னார், சட்ட பல்கலைக்கழகத்தில் நாராயண சாஸ்திரின்னு அவர் சொன்னார். தளபதி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார் தெரியுங்களா, தளபதி சொன்ன சட்ட பல்கலைக்கழகத்துக்கு தளபதி அற்புதமான ஒரு அறிக்கை கொடுத்தார். யார் அவர்? சங் பரிவார் உறுப்பினர். எவன் இந்த நாட்டில் முதல்ல கண்டிச்சான்? தளபதி. சங் பரிவார் உறுப்பினராக இருப்ப சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த நபர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரா? ஏன் இங்கு தகுதியானவன் இல்லையா கேட்டார் தளபதி. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அப்ப என்ன பண்றோம்? ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரு இது பஜ்ரங் தள்ளு 64 அமைப்பு வச்சிருக்கிறான், உள்ள நுழையறான், உன்னை ஏமாத்துறான், ஏமாத்தி திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். திட்டமோட்டு வராம்பாரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, தமிழ் தொன்மையான மொழி சமஸ்கிருதத்தை விட. நாடகமெல்லாம் தளபதியிடம் எடுபடாது மோடி, அழகா சொன்னார். எங்களை ஏமாத்தார் ஆம்பார். எப்படி சொன்னார் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் இதெல்லாம் சொல்லணுன்றேன். அப்போ அப்படியே தமிழ் சமஸ்கிருதத்தோட பெருசு ஒரே கேள்வி எனக்கு ரொம்ப, எல்லா இடத்துலையும் எல்லாரும் பாராட்டுறான். என்ன கேட்டார் தெரியுமா? சமஸ்கிருதத்தோட பெருசு தானடா. ரைட், பிரைம் மினிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குறளை தேசிய மொழி தேசிய குரலாக அறிவிய தேசிய பாடலா கேட்டார். தமிழை நீச மொழி என்று சொல்லுகின்ற நீங்கள், நீசராக தமிழர்களை கருதுகிற நீங்கள், தமிழை தொன்மை மொழி என்று சொன்னால் ஏமாந்து விட மாட்டோம், உயர் நீதிமன்றத்தில் தமிழை மொழியாக கொண்டு வருவியான்னு கேட்டாரு. பதில் இல்லை. ஆகவேதான் ஏமாறுகிறவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் நம்முடைய தாய் தமிழகத்தில் தளபதியின் தலைமையிலே இயங்குகிற இந்த காலகட்டத்தில் திராவிட பேரியக்க உணர்வாளர்களெல்லாம் ஒன்றுபட்டு இவைகளெல்லாம் களைய வேண்டுமென்றால், நாம் மனிதனாக வாழ வேண்டுமென்றால், உண்மையிலேயே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமென்றால், தமிழகத்தை நம்முடைய ஆறு இரண்டன் தளபதி ஆள வேண்டும். ஆள வந்தால்தான் நாம் வாழ முடியும், இல்லை என்றால் நமக்கு பேரழிவு என்பதை சொல்லி. வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், வெல்க ஆறு இரண்டன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.